இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாய் போல் அணைத்து தினம் அன்பு வேலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழியுண்டாக்குவா, வழியுண்டாக்குவா. வழி இல்லா இடத்தில் தேவன் வழியுண்டாக்குவா. எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவா. போல் அழைத்து தினம் அன்பு வேலை தந்து நித்தமும் என்னை நடத்திட வழியுண்டாக்குவா, வழியுண்டாக்குவா. கடுவெளி பெரும் பாதையாய் வயல் வெளியாயாகுமே, வான பூமி ஒழியோ அவர் வார்த்தை ஒழியாது. அதிசயம் காணுவேன்றே, வழியில்லா இடத்தில் தேவன் வழியுண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாய் போல் அணைத்து தினம் அன்பு வேலை தந்து நித்தமும் என்னை நடத்திட வழியுண்டாக்குவார், வழியுண்டாக்கு. அதிசயம் காணுவேனே, வழியில்லா இடத்தில் தேவன் வழியுண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாய் போல் அணைத்து தினம் அன்பு வெளுக்கம் என்னை நடத்திட வழியுண்டாக்குவா, வழியுண்டாக்குவா. தீர்த்தமும் என்னை நடத்திட வழியுண்டாக்குவா, வழியுண்டாக்குவா. தீர்த்தமும் என்னை நடத்திட வழியுண்டாக்குவா, வழியுண்டாக்குவா. கலாத்தியர் 3:7. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அதன்படி விசுவாச மார்க்கத்தார் யார்? விசுவாச மார்க்கத்தார், விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் விசுவாச மார்க்கத்தார்னு சொல்லியிருக்கல்லவா. எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாங்க? எதன் மூலமாக ஆசீர்வாதம் உண்டாகிறது?
மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும், 13 வசனம், சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் இயேசுவினால், கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் எப்படி ஆயிற்று. பவுலப்போஸ்தலனுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு உண்டாகிறது. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று அந்த காலத்தில் ஒரு நியதி இருந்தது. யாரையாவது அந்த மரத்தில் தூக்கி சிலுவையில் தொங்க விட்டாங்கன்னா அவன் சபிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். அப்போ இயேசு சிலுவையில் தொங்க விட்ட போது உலகத்தின் சாபங்களை, நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினாலே சபிக்கப்பட்ட அந்த உலகத்தின் அவ்வளவு சாப உலக மக்களின் சாபத்தை எல்லாம் அவர் என்ன பண்ணார், தன் மீது சுமந்து கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ உலகத்துக்கு நாம் சொல்லுகிற நற்செய்தி என்ன, இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபம், அதாவது கடவுளுடைய கட்டளையை மனுஷன் மீறிவிட்டான் ஆகவே சபிக்கப்பட்டிருக்கிறான் என்கிற அந்த நிலை இன்றைக்கு கிடையாது. 2000 ஆண்டுகள் முன்பதாக இயேசு வந்து எல்லாருடைய சாபத்திலிருந்து நீங்களாக்கி அவர்களை மீட்டு கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் அவர் ஒரு ஆள் சாபமாக ஆகிவிட்டார். எல்லார் சாபத்தையும் அவர் ஒரு ஆள் சுமந்து விட்டார். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி பாருங்கள், உலகத்தின் சாபத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அப்போ ஒரு மனுஷனை வந்து தன்னுடைய யோகியதையினால தான் நீதிமானாக்கப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டு வந்து முயற்சி எடுத்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. அதில் தோல்வி இருக்கும்போது, ஐயோ நான் தோற்றுட்டேனே என் முயற்சியில், நான் நீதிமானாக்கப்பட முடியவில்லையே, நான் கற்பனையில் கை கொள்ள பார்த்தேன் ஆனால் நடக்கலையே, இதில் தவறிட்டேன்னு அதில் தவறிட்டேன்னு நான் அவதிப்பட வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை. நற்செய்தி என்ன, சுவிசேஷம் என்ன, அவர் சாபமாகிவிட்டார், சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நான் என்னவாகிவிட்டேன், அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெரும்படியாக தகுதியுள்ளவனாக ஆகிவிட்டேன். அவர் சாபத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டார். எதுக்கு, ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படியாக. எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம். ஏன் அப்படி சொல்ல சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஏன்னா கண்ட கண்டதையெல்லாம் ஜனங்க ஆசீர்வாதம்ன்றாங்க. வேலை போயிடுச்சியா, அதுவும் ஒரு ஆசீர்வாதம். கையில் ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு ஆசீர்வாதம். அப்படின்னு எல்லாத்தையும் ஆசீர்வாதம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் அன்றையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் தரித்திரத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரவாயில்லைங்க, என்ன ஆசீர்வாதம், அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. அப்போ எந்த ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டாச்சு, ஆபிரகாம ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன உடனே அடுத்த அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அவன் வெள்ளியும் பொண்ணியும் சீமானாய் இருந்தான், பெரிய சீமானாயிட்டான் அவன், அதுதான் ஆசீர்வாதம். ஏராளமான பொருட்கள் இருந்தது, பூமியே தாங்க முடியல அவன்கிட்ட இருந்ததை வச்சு, எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ பெரிய சீமானாக இருந்தான். ஆகவே தரித்திரத்துக்கெல்லாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் இடம் கிடையாது, அதையெல்லாம் ஆசீர்வாதம்னு சொல்லக்கூடாது. அப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், அப்போ அதில் என்ன இருக்குது, எல்லாம் இருக்குது. அதில் சொன்ன என்னென்ன ஆசீர்வாதம்னு சொல்லி இல்லையா, அதில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தில் அனைத்து அந்த எல்லா காரியங்களும் அங்கே அடங்கி இருக்கிறது. அப்போ அந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படியாக, இதுக்கு தான் சிலுவை மரணமே நேரிட்டது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. இப்போ நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது சாபத்தில் இருக்கிறோமா, அதை நிர்ணயிச்சிடணும் பாருங்கள். சும்மா வந்து வந்து கோயிலுக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கக்கூடாது. ஏன்னா சிலர் இங்கேயும் வர்றது, இதையும் கேட்டுறது, நல்லா இருக்குது பாஸ்டர் சாம் சொல்லதில் ஆசீர்வாதத்தை பற்றி பேசினார் அப்படிங்கிறது, அப்புறம் அங்கே போயிட்டு அவர் சொல்கிறாரியா ஏதோ ஒரு சாப கட்டு இருக்குதான், அதை அவுக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு மீட்டிங் வச்சுருக்கிறாங்களாம், சாப கட்டு அவுக்கிற மீட்டிங்கு, கர்ஸ் பிரேக்கிங் சர்வீஸ், அதுக்கும் போயிட்டு இந்த சாப கட்டெல்லாம் அவுத்துட்டு வந்துடுறேன். நீங்கள் எதை நம்புறீங்க, இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு நம்புறீங்களா, இல்லை சாபத்தில் இருக்கிறேன்னு நம்புறீங்களா, இதை தீர்மானிக்கிறதுக்கு தான் இப்போ இங்கே கூட்டம் போட்டிருக்கிறோம். உண்டு இல்லைன்னு ஆக்கிட போகிறோம். இதை ரெண்டுத்தில் ஒன்று சொல்லி ஆகணும் எனக்கு, உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதா இல்லை சாபம் இருக்கிறதா, ஹலோ, யாராவது வந்து உங்களுக்கு, உனக்கு ஒரு சாபக்கட்டு இருக்கிறது, உன்னுடைய தாத்தா சைடில் இந்த பக்கம், உங்கள் அப்பா சைடில் அந்த தாத்தாவின் நிமித்தமாக இந்த சாபக்கட்டு இருக்குது, இந்த பக்கம் உங்கள் பாட்டி சைடில் அங்கேருந்து ஒரு ரெண்டு சாபக்கட்டு இருக்கிறது, இங்கே உங்கள் மாமா மூலமாக அவர் மூலமாக ரெண்டு, என்ன சொல்லுவீங்க அதுக்கு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதுக்கு, அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்தில் கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு
ஆசீர்வாதம் இருக்கிறது. நீங்கள் இந்த ஆளுகள்லாம் சொல்கிறத நம்புகிறீங்களா, அல்லது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறத இதை நம்புகிறீங்களா, அவர் சாபமாகி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாருங்கிறத நம்புகிறீங்களா? வந்து சொல்கிறாங்க, நான் ஒரு தரிசனத்தை கண்டேன், அந்த தரிசனத்தில் நான் பார்த்தேன், கடவுள் எனக்கு சொன்னார் உனக்கு ரெண்டு சாபக்கட்டுகள் இருக்குதுன்னு. எதை நம்புகிறீங்க? அவர் கண்டுட்டு போகிறார் தரிசனம், தரிசனத்தெல்லாம் நான் நம்பிட்டு இருக்க முடியாது. வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ரெண்டுத்தில் ஒன்று தீர்மானிச்சுன்னு பாருங்க, இப்படியே அங்கலாச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த சபையில் இருக்கிறவங்க ஏஎஃப்டிக்கு ஒரு தடவை வந்துட்டிங்கன்னா அப்புறம் அங்கேயும் இங்கேயும் இருக்கக்கூடாது, ரெண்டுத்தில் ஒன்று ஆயிடணும். சிலருக்கு அது வந்து இந்த தொப்புள் கொடி மாதிரி இங்கே போயிட்டே இருக்கும், எங்கே போனாலும் அந்த சாப கொடி அப்படியே இழுத்துட்டு வருவாங்க கொஞ்சம் கொஞ்சம், அது அப்படியே இருக்குது பாருங்க. அது பெந்த ஓஸ்தில் அதாவது அப்படியே லேசாக வந்துக்கிட்டே இருக்கும். உனக்கு அந்த சாபம் இருக்குது, இந்த சாபம் இருக்குது, தலைமுறை சாபம் இருக்குது, ஜென்ரேஷனல் கர்சஸாக இருக்குது, இதில் இந்த கர்சஸ் எல்லாம் ஒரு பிரேக் பண்ணுமாக்கும், அதுக்குன்னு ஒரு மீட்டிங் வைக்கிறோமாக்கும், இதுக்குன்னு ஸ்பெஷலாக சர்வீஸுக்கு டெலிவரன்ஸ் சர்வீஸ் வச்சுருக்கிறோமாக்கும், இதுக்குன்னு கெட் ஃப்ரீ சர்வீஸ் ஒரு வச்சுருக்கிறோமாக்கும், இதுக்குன்னு ஒரு பிரேக்கிங் பாண்டேஜ் சர்வீஸ்னு. எத்தனை சர்வீஸ் எங்கே இருக்குது பைபிளில் இந்த சர்வீஸு? பைபிளில் ஒன்றே ஒன்று உங்களுக்கு தெரிய வேண்டியது, ஒன்றே ஒன்று, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படி இப்படி நடந்தது. இதுக்கு ஒன்றுக்கு தான் சர்வீஸ், எது இதை சொல்கிறதுக்கு. இங்கே வந்து இப்போ டெலிவரன்ஸ் சர்வீஸ் வச்சுல நாங்கள், டெலிவரன்ஸ் ஆயிடுச்சுங்க, அதை பற்றி சொல்கிற சர்வீஸ் இது. ஹலோ, இருக்கீங்களா? இதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் சில காரியங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்க. பீலையாம் கதையெல்லாம் ஏன் சொன்னது? அவனால் சபிக்க முடியல. இதை பார்த்து அதை கற்றுக்கணும் பாருங்கள். கடவுள் ஆசீர்வாதத்தவரில் சபிக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது கதையை அதை திருப்பி திருப்பி வாசித்து பாருங்கள். கடவுள் ஒரு முறை ஆசீர்வாதத்தை கூறிவிட்டால் அதை மாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் பாருங்கள். அவனால் முடியவே முடியல. இந்த மலையில் இங்கேருந்து நின்று பார்க்குறான், அங்கேருந்து முடியல. அப்புறம் அந்த மலையில் அங்கேருந்து நின்று பார்க்குறான், அங்கேருந்தும் முடியல. எத்தனை மலை ஏறினாலும் முடியாது. எத்தனை முறை எத்தனை ராஜா சொன்னாலும் எவ்வளோ வெள்ளி பொண்ணு கொடுத்தாலும் அது முடியாது. கடவுள் ஆசீர்வதித்தவரில், கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்டால் அவருடைய ஆசீர்வாதத்தை மாற்றி அதை சாபமாக்குறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியாலும் முடியாது என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போ இயேசுவை தம்முடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி கல்வாரி சிலுவையின் மூலமாக அவரை மறிக்க செய்து சாபமாக்கி சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக இவ்வளவு பெரிய ஒரு மீட்பின் கிரியை நடந்து எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு உங்களுக்கு சாப கட்டு அவங்க வச்சுட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, இவங்க செய்வின பண்ணிட்டாங்க, இவங்க தில்லி சூனியம் வச்சுட்டாங்க, தகடு வச்சுட்டாங்க, இரும்பு வச்சுட்டாங்க, பித்தளை வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அந்த பேச்சே இருக்கக்கூடாது கிறிஸ்தவர்கள் மத்தியில், அந்த சம்பாஷணையும் இருக்கக்கூடாது பாருங்க. அது ஏன் அப்படி இருக்குதுன்னு சொன்னால், நிறைய பேர் வந்து இந்த விசுவாசத்தில் இந்த கடவுள் என்ன சொல்கிறாரு, வேத வசனம் என்ன சொல்கிறதுன்னு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்காங்க. இப்போ வாஸ்தவம் இல்லையா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலேருந்து நீங்களாக்கி நம்ம மீட்டுக்கொண்டாருன்னா இதை நான் எப்படி சொல்கிறது? நான் இங்கேருந்து சொல்கிறேன், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாக இருக்கும்படி இப்படி நடந்ததுன்னு கடவுள் சொல்கிறாருங்க, நம்ப மாட்டிங்களா நீங்கள்? இயேசுவே உங்களுக்கு அங்கேருந்து இறங்கி வந்து நான் உனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலேருந்து உங்களை மீட்டுக்கொண்டேன்னு சொன்னால் நம்புவீங்களா? என்ன தான் நடக்கணும் நம்புறதுக்கு? கடவுள் சொல்லியிருக்கிறார், கடவுளுடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிறார், ஏன் நம்ம நம்ப மாட்டேங்கிறோம்? என்ன நமக்கு கஷ்டம் அது நம்புறதுக்கு? வர்ற ஆள்லாம் சொல்கிறத நம்புகிறோம், இவர் வந்து இத்தனை கட்டு இருக்கின்றார் நம்புகிறோம், அவர் வந்து இந்த தரிசனம் பார்த்தேன்னு உனக்கு இத்தனை பேய் இருக்கின்றார் அதை நம்புறீங்க, இவர் வந்து உனக்கு இதை அவுக்கணுன்றார் அது பின்னாலேயே போகிறீங்க அவருக்கு தொடுங்கன்னு. இவர் வந்து நான் தகடு எடுத்து தரேன்றாரு, சரி வாங்க எடுத்து கொடுங்கன்னா அவரும் தேட விடுறீங்க உள்ளே வந்து. நல்லா ஆழமாக தேடினா ஏதாவது தகடு கிடக்கும், அங்கே கண்டிப்பாக தேடினா தகடு இருக்கும். தகடு என்ன பண்ண போகிறது? சிலுவையை விட தகடு பெருசா? ஹலோ, இருக்கீங்களா? கடந்துட்டு போக தகடு யாராவது வச்சாங்களே, வச்சாங்க ஐயா, மண்ணை தூக்கி இப்படி போட்டாங்க ஐயா, எலுமிச்சம்பழத்தை வீசினாங்க ஐயா, வீசிட்டு போட்டுமே. கல்வாரி சிலுவையில் செய்ததை காட்டிலும் இதெல்லாம் ரொம்ப பெரிய காரியமா? ஒன்றும் கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஏன் நம்புறீங்கன்றேன். அப்போ ஏன் நம்புகிறோம்னு சொன்னால், அநேகர் வந்து இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் கடவுளுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து வார்த்தை சொல்கிறது தான் சரி, வேறு யார் சொல்கிறது என்ன நம்புறது இல்லை. வார்த்தை எப்படி சொல்லுது அதை நம்புகிறேன். கடவுளுடைய வார்த்தை சொல்லுது நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக என்னை மீட்டுக்கொண்டார், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்க முடியாது, அப்படி நடந்தது. ஆகவே அது உண்டாச்சு, அவர் சிலுவையில் சாபமானார், எனக்கு ஆசீர்வாதம்
உண்டாயிருக்குது. இது வேத வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நியாயம் இதை சொல்லுகிறது, கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறாரு. ஆயிரம் பிரசங்கியார்கள் ஆயிரம் தரிசனம் கண்டு சொன்னாலும் ஹலோ இதை நம்பக்கூடாது. அப்போ ஒன்று வந்து என்னன்னா அவர் சொன்னார் இவர் சொன்னார்ன்றது. அடுத்தது என்னன்னா ஃபீலிங்ஸு. எனக்கு அப்படி தெரியுதுங்க, நெஞ்சில் அப்படியே அழுத்துற மாதிரி இருக்குதுங்க. அந்த நேரத்தில் தான் அவர் சொன்னார் யாரோ கட்டியிருக்கிறாங்கன்னு. அதே நேரத்தில் பாருங்கள், அப்படியே வந்து ஒரு பெரிய ஒரு பேய் வந்து என்னை அப்படியே அமுக்குன மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கலாத்தியர் 13 கரெக்டுன்றீங்களா, இல்லை நெஞ்சில் அமுக்குற மாதிரி இருக்குது அது கரெக்டாகன்றீங்களா? பாருங்கள், அஜீர்ணமாக அஜீர்ணமாக இருக்கும், ஏதாவது கொஞ்சம் சோடா கடா குடித்தா சரியாகும். அது அதை சரி பண்ணுங்க. இதுக்காக வந்து யாராவது ஒரு ஆளை கொண்டாந்து அந்த ஆள் வந்து உனக்கு ரெண்டு பேய் இருக்குது, அதுதான் உன் அமுக்கு சாக்கம், நான் பார்த்தனாக்கும், நேத்திரவு கத்திர காமிச்சாராக்குன்னு சொன்னால் உடனே அந்த ஆளை நம்பி உடனே இதுக்கு பரிகாரம் தேடி உடனே நீ என் மீட்டிங்க்கு வா, நீ அதை பண்ணு இதை பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணு உபவாசம் போடு இது அது பண்ணு இது பண்ணுன்னு அது பின்னால் போய் அதை பண்ண ஆரம்பிச்சிடலாமே. அது என்ன, அது என்ன விதமான கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க, விசுவாசியாக இருங்க, இல்லைன்னா விசுவாசியே கிடையாது. விசுவாசினா யார்? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற காரியத்தை விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி இல்லையா? ஹலோ இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது விசுவாசிக்கிறவன் தான் விசுவாசி. அப்போ வந்து ஒன்று வந்து யார் யாரோ சொல்கிறாங்கங்கிறது, இன்னொன்று தங்களுடைய தனிப்பட்ட அனுபவம். சில சொல்கிறாங்க, என்னையா நான் அனுபவித்து பார்த்துருக்கேயா? நீங்கள் எத்தனை அனுபவித்து பாருங்கள். அதை காட்டிலும் கலாத்தியர் 3:13 ரொம்ப ஷுவர். அதை தான் நான் சொல்ல வரேன். இல்லையா நான் ஆத்திரண்ட பேயை பார்த்தேயா? நீங்கள் பாருங்களேன், பேய் உலகம் முழுக்க இருக்குங்க. பேயை பார்த்தேன்றது பெரிய அதிசயமா? நீங்கள் பேயை பார்த்ததுனால அது உண்மையாயிடுமா? நான் சொல்கிறேன், நான் கலாத்தியர் 3:13-14 பார்த்து விட்டேன். அது சொல்கிறத நான் நம்புகிறேன். பேயை பார்த்தேன்றதுனால அதை நம்பாதீங்க. இல்லையா நான் பார்த்தேயா, அந்த நான் எங்கள் வீட்டில் ஓடுறதை பார்த்தேயா, அந்த பாம்பு என் வீட்டில் நுழையிறத பார்த்தீங்க? நீங்கள் எதை பார்த்தீங்கன்னு நான் கேட்டேன். நான் இதை பார்த்தீங்களா, இதை புரிந்து கொண்டீர்களா? சிலர் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி கர்ஸ் பிரேக்கிங் மீட்டிங் அப்படின்னு வச்சுட்டு இந்த கர்ஸ் பிரேக்கிங் மீட்டிங்னு ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறது, ஆளுகளை கொண்டு போடுறது, கொண்டு வந்து இன்றைக்கி இந்த சாப கட்டுகள்லாம் உடைக்கிறோம்னு சொல்லி, உனக்கு இந்த சாபம் இருக்குது உனக்கு அந்த சாபம் இருக்குதுன்னு சொல்லி, எப்படி இந்த சாபம் வெளியே வர்றது? ஒரு கூட்டத்தில் சொன்னாங்களாம், எல்லாம் வாந்தி எடு சாபத்தை, அதுக்கெல்லாம் பக்கெட்டெல்லாம் கொண்டாந்து வச்சு வாத்தியெல்லாம் எடுக்கிறாங்களாம் பாருங்கள். அப்போ வந்து இந்த பக்கெட்டெல்லாம் கொண்டாந்த உடனே வாந்தி எடுக்கிறதுக்கு வேண்டிய விசுவாசம் வந்துடுது. வாந்தி வராதவனு கூட வாந்தி வரும், அந்த பக்கெட்டை பார்த்த உடனே வாந்தி வந்துடும். அதுவும் பக்கத்தில் இருக்கவன்லாம் வாந்தி எடுத்தவொடனே உங்களுக்கு வரும் தானே செய்யும். வந்தோடனா பாத்தியா, ரெண்டு சாபம் உடஞ்சிருச்சு, ரெண்டு சாபம் வந்துருச்சு வெளியே. ஒரு ரூமில் 50 பேர் வாந்தி எடுத்துகிட்டு இருந்தால் என்ன ஆகுறது? மீதி இருக்கிற 150 பேருக்கும் வாந்தி கண்டிப்பாக வரும். வராத சமாளிக்கிறவன் பெரிய வெப்பனாக இருக்கணும். அப்புறம் போக 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 இந்த சாபக்கட்டுகள் நீங்கிற மீட்டிங்க்கு வந்து இது இது வந்து இங்கே பக்கெட்டு யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நான் இது வந்து அமெரிக்காவில் பார்த்துருக்கேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் வந்து புதுசு ஒன்றும் கிடையாதுங்க. இது போனது திருப்பி திருப்பி ரவுண்ட் அடிச்சுன்னு வரும். இது வந்து இந்த ஹேர் ஃபேஷன் மாதிரி துணியெல்லாம் ஃபேஷன் வருது பாருங்கள். அது மாதிரி ஒரு 25 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ரவுண்டு வரும். அதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் படிக்கிற காலத்தில் அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். அவர் மீட்டிங் வச்சார்னா அந்த விடுதலை கூட்டங்கள்னு வைப்பார். எல்லாம் விடுதலை கூட்டத்தில் அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு ஆவியை பெற்ற கிறிஸ்தவர்கள் வந்து அந்த விடுதலை கூட்டத்துக்கு வர்றாங்க. அந்த விடுதலை கூட்டத்துக்கு வந்தோடனே எல்லாருக்கும் இந்த பிளேனில் ஏறினீங்கன்னா வாந்தி வந்தால் வாந்தி எடுக்கிறதுக்குன்னு ஒரு பேப்பரில் ஒரு பேகு, அந்த பேகு ஏன்னா அவங்களுக்கு காசு இருக்குது, அந்த பேகை வாங்கி எல்லாருக்கும் ஆளுக்கு சப்ளை பண்ணுவாங்க. கடை 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 பேக்கெட் பேக்கெட்டாக கொண்டாந்து எல்லாம் போய் மீட்டிங்கில் உட்காந்த உடனே முதல்ல பேக் சப்ளை ஆகிடும். பைபிளை வச்சுக்க வேண்டியது, பேகை பக்கத்தில் வச்சுக்க வேண்டியது, ரெடி மீட்டிங்க்கு ஆயத்தம். இப்போ என்ன ஆக போகுது? கண்டிப்பாக கண்டிப்பாக வாந்தி எடுப்பாங்களா இருக்கப்படாங்க. இப்படியே ஆயத்தம் பண்ணி அவர் போகிற ஊர்லெல்லாம் வாந்தி எடுத்தாங்க பாருங்கள். அமெரிக்கா முழுக்க ஒரு கலக்குனார் அவர். எங்கே போனாலும் ஜனங்க வாந்தி எடுத்து இப்படி விடுதலை மீட்டிங் விடுதலை கூட்டங்கள் நடந்தது. நான் இதை வேடிக்கைக்காக சொல்லலை, இது உண்மையாக நடந்ததை சொல்கிறேன். அது நடந்து எப்போ முடிஞ்சிருச்சுங்க, அப்புறம் 25 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா இங்கே கூட நடக்குது அந்த மாதிரி. அப்போ கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும், தேவையே கிடையாது இதெல்லாம். விசுவாசிகளை கூப்பிட்டு வந்து கட்டு அவுக்கிறேன், அதை அவுக்கிறேன், இதை அவுக்கிறேன். விசுவாசிக்கு என்ன சொல்கிறோம், கட்டு அவிழ்ந்தது, அவுக்கப்பட்டு விட்டது, எல்லாம் நீங்கினது, சாபம் க
கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லாம் நடந்து முடிந்து விட்டதுன்னு அறிவித்து அவனை உறுதியத்தை அதில் உறுதியாக இருக்க பண்ண வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு சபையினுடைய பொறுப்பும் அதுவாக இருக்கிறது. இருக்கீங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி அவர் நம்மை மீட்டு கொண்டார். இது கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தை சொல்லுகிற காரியங்கள். இது எத்தனை தீர்க்க தரிசி உங்களுக்கு சாப கட்டு அவுக்கணும்னு சொன்னாலும் அது தப்புன்னு சொல்லி கடவுளுடைய வார்த்தையின் அதிகாரத்தின்படி சொல்லுகிறேன். சாப கட்டுகள் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில் இருக்கிறது. அதை விசுவாசிங்க. அப்போ எப்படிங்க என் பொண்ணு இப்படி பண்ணுதுங்க? அதனால தான் அவர்கிட்ட போன உடனே அவர் தான் சொன்னார், இது உங்கள் பொண்ணு அப்படி பண்ணுதுன்னா எல்லா பொண்ணுமே அப்படி தான் பண்ணுது, கொஞ்சம் கிறுக்கு பிடிக்கும் அப்படி லேசா, அது சரி பண்ணணும், அது கொஞ்சம் அது அது கொஞ்சம் அந்த வயசில் கொஞ்சம் சில கிறுக்கெல்லாம் பிடிக்குது பாருங்கள். அதெல்லாம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் போதிச்சு கொஞ்சம் சரி பண்ணி அன்பு காட்டி எல்லாம் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பெற்றோர்ன்ற முறையில் பண்ணி கடவுளுக்குள்ளே நடத்தி அதை சரி பண்ணணும். மொழியை உடனே பேய் வந்துருச்சாக்கும், பாம்பு வந்துருச்சாக்கும், பிசாசு வந்துருச்சாக்கும், செய்வனை வச்சுட்டாங்களாக்கும், அதனால தான் இது இப்படி பண்ணுதாகும்னு இந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. அந்த மாதிரி காரியங்களை வீட்டுக்குள்ளே அனுமதிக்கவே கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹலோ, இருக்கிறீங்களா? நல்லா தான் சொல்லுங்களா. ஆமென். சிலர் சந்தேகமாக இருக்குது போல இருக்குது. இவர் சொல்கிறாரு இருந்தால் இருந்தாலும் அவங்கள ஸ்டாண்ட் பையில் வச்சுக்குவோம் வேணும், அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த பிரதரையும் கொஞ்சம் ஸ்டாண்ட் பையில் வச்சுக்குவோம், அவசரத்தை கூப்பிட்டுக்கலாம் அவரை. இதெல்லாம் ஆகாது வேலைக்கு, வேண்டாம். அருமையானவர்களே, இதைத்தான் சொல்ல வரேன் நான். அப்போ இந்த சாபம் சாபம் சாபம்னு இதுலேயே கவனத்தை செலுத்தினீங்கன்னா அதற்கடுத்த காரியங்களில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிடுறீங்க. உங்கள் விசுவாசம் அதில் டெவலப் ஆகிடுது பாருங்கள். ரொம்ப அதுக்குரிய காரியங்களில் டெவலப் ஆகிடுது. நல்ல கவனிங்க. எல்லோரும் சொல்லுங்கள், மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் அதே ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகும்படி அப்படி நடந்தது. மீட்டு கொண்டாரா, மீட்டு கொள்ள போறாரா? மீட்டு கொள்றது நடந்துகிட்டு இருக்குதா, இல்லது நடந்து முடிஞ்சிருச்சா? அப்ப நீங்க மீட்டு கொள்ளப்பட்டீர்களா இல்லையா? சாபம் போச்சா இல்லையா? ஆசீர்வாதம் சொந்தமா இருக்கா இல்லையா? ஏற்கனவே நடந்து முடிஞ்ச காரியங்கள். விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. விலகாத ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை
நிசி என்ற ஜெயமானவர், யெகோவ ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவ நிசி என்ற ஜெயமானவர், யெகோவ ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. என்ன சுகமானவர், யெகோவரூவ என்ன மெய்ப்பரானவர். யெகோவர் அப்பா என்ன சுகமானவர், யெகோவரூவ என்ன மெய்ப்பரானவர். பழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். பழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. எல்லாரும் மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. 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 ஹல்லேலூயா.